கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, கடந்த வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் குறிப்பாக நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆண்டவர் நல்ல ஆயன் என்று சொல்லி, அவர் நல்ல ஆயனாக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய சீடர்களாகிய நாங்கள் அவருடைய மந்தை அப்படி என்று சொல்லி கடந்த வாரம் நாங்கள் தியானித்தோம். பிரியமான சகோதரர்களே, இந்த ஆட்டு மந்தையை பற்றி ஒரு ஒரு விடயத்தை சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகத்துக்குள்ளே நாங்கள் போகலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, இந்த உலகத்தில் இருக்கிற பல மிருகங்களோடு ஒப்பிட்டிருக்கலாம், நீங்கள் நல்ல குதிரையை போன்றவர்கள், அல்லது நீங்கள் வந்து நல்ல பல மிருகங்கள் அவர் சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆட்டு மந்தை அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் வந்து இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகவும் வலுவற்ற ஒரு மிருகம், அல்லது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு மிருகம் என்னவென்று சொன்னால் அது இந்த செம்மறி ஆடுகள். இந்த செம்மறி ஆடுகளை சற்று யோசித்து பாருங்கள், அதனால் வந்து வேகமாக ஓட முடியாது, அதனுடைய கால்கள் அப்படி இருக்கும், அதனால் ஏதாவது தாக்கம் வந்தால் அதை திரும்ப கடிக்க முடியாது, அதனுடைய பெட்கள் அவ்வளவு கூர்மை இல்லை, அதுக்கு கொம்புகள் கிடையாது, அது பாட்டில் அப்படியே இருக்கும். இந்த செம்மறி ஆடுகள் முழுவதுமாக முற்றும் முழுவதுமாக நம்பி இருப்பது அதனுடைய ஆயனுடைய வழிநடத்தல். ஏதாவது ஒரு விலங்கு, ஏதாவது ஒரு மிருகம் இந்த செம்மறி ஆட்டை தாக்க வந்தால் இதனால் தாக்க முடியாது. பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு நீங்கள் என் ஆட்டு மந்தை அப்படி என்று சொல்லும் பொழுது, அவர் நல்ல ஆயன் அப்படி என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் எங்களை வந்து நல்ல ஆடுகளாக, ஆண்டவர் இயேசுவையே இறுக்கமாக பிடித்து அவரையே நம்பி இருக்கிற நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடக்கமான இந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்டது, உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இந்த வார்த்தைகள் அன்றைக்கிற வந்து இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் கேட்க வேண்டிய, உண்மையாகவே இந்த வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்தில் எடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தைகள். இன்றைய நாளில், இன்றைய காலகட்டத்தில் இலங்கையில் வாழக்கூடிய நாங்கள் பல்வேறு விதமான அழுத்தங்கள், பல்வேறு விதமான பிரச்சனைகள், பல சவால்களுக்கு முகம் கொடுத்து பயந்து போய் வாழக்கூடிய ஒரு காலம். என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாமல் ரொம்ப ஒரு பீதியில் பல பேர் வந்து எப்படி அடுத்த நேரத்தை கடத்துவது, எப்படி வாழ்வது என்று சொல்லி தெரியாமல் வாழக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு காலத்தில் நடக்கிற இந்த வார்த்தைகள் வந்து மிக 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 முக்கியமான ஒரு வார்த்தை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் பார்த்து தனிப்பட்ட முறையில் உங்களுடைய இதயத்துக்கு அருகில் இருந்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், உள்ளம் கலங்க வேண்டாம், மறந்து போக வேண்டாம், நல்ல ஆயனாக நான் இருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த பகுதியில் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தைகள், உள்ளம் கலங்க வேண்டாம், ஏனென்று சொன்னால் உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்களுடைய தேவைகளை நான் பார்த்துக் கொள்வேன், உங்களுக்காக நான் இறந்து உயிர்த்து வாழுகின்ற ஆண்டவராக இருக்கிறேன். பிரியமான சகோதரர்களே, ஒரு ஒரு குட்டி கதை உண்டு. ஒரு காலத்தில் வந்து ஐரோப்பாவில் இருந்து பல மக்கள் அமெரிக்காவுக்கு வேலை வாய்ப்புக்காக சென்ற காலத்தில் நடந்த ஒரு ஒரு கதை. ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவரிடம் இருந்த எல்லா ரொம்ப கஷ்டமான காலம் பொருளாதாரத்தில் அவர் என்ன செய்கிறார், அவரிடம் இருந்த எல்லாவற்றையும் விற்று கப்பல் பயணத்தில் அந்த காலத்தில் வந்து பயணம் போவார்கள். நீண்ட பயணம், இவரத்தால் ஒரு 30 நாட்கள் எடுக்கிற அந்த பயணம். இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவரிடம் இருந்த பணம் எல்லாம் எடுத்து திரட்டி அந்த கப்பலில் ஒரு ஒரு டிக்கெட் வாங்கி கொள்கிறார். இந்த டிக்கெட்டை வாங்கி அந்த கப்பலில் அவர் ஏறி அந்த கப்பல் பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. இவர் யோசிக்கிறாரு, ஓகே 30 நாளுக்கு கப்பலுக்கு இந்த இந்த பயணத்துக்கு டிக்கெட்டுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு,
ஆகவே 30 நாள் நான் சாப்பிடணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு அவர் என்ன செய்கிறார், இந்த க்ரீம் கிராக்கர் பிஸ்கெட், அந்த க்ரீம் கிராக்கர் பிஸ்கெட் ஒரு பெரிய ஒரு பெட்டியும் வாங்கி கொள்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு 2 அல்லது 3 க்ரீம் கிராக்கர் பிஸ்கெட்டை சாப்பிட்டு கொண்டு இந்த 30 நாளை நான் எப்படியாவது கடத்தி போய் சேர்ந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ கப்பல் பயணம் ஆரம்பிக்குது. கப்பல் பயணத்தினுடைய அடித்தளத்தில் ஒரு மூலையில் இவர் அவருடைய பேக்கை வச்சுட்டு அங்கே உட்காந்துறாரு. சாப்பிட்ற நேரம் வரும்பொழுது இந்த கப்பலில் போனவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தட்டில் வந்து பெரிய பெரிய புஃபே எல்லாம் இருக்கு. காலம சாப்பாடு புஃபே, மத்தியான சாப்பாடு புஃபே, இரவு சாப்பாடு புஃபே அப்படின்னு சொல்லி இந்த கப்பலில் போகிறவங்க இந்த வந்தவங்க எல்லாரும் போயிட்டு இந்த புஃபேயில் போய் நல்லா சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நேரமும் போய் சாப்பிட்றாங்க. இவர் என்ன செய்கிறார், இவருடைய இவர் கொண்டு வந்த பிஸ்கெட் பெட்டியை உடைச்சி 2 பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு அங்கே போய் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறார். இப்படியே 30 நாள் இந்த கப்பலில் வந்து இந்த பிஸ்கெட்டோடைய பயணம் போயிட்டு இருக்கு. இந்த க்ரீம் கிராக்கர் பிஸ்கெட்டோடு இந்த 30 நாள் முடிகிற நேரத்தில் அந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு ஆள் வந்து இவரோட பேசி அவரை பார்த்து, இன்றைக்கு கடைசி நாள், நீங்கள் ஏன் மேலே வந்து இந்த புஃபேயில் வந்து நீங்கள் பங்கு பெறக்கூடாது, இவ்வளவு அற்புதமான உணவுகள், நல்ல டேஸ்ட்டாக இவ்வளவு விஷயங்கள் பரிமாறுறாங்க, நீங்கள் வந்து சாப்பிடாமல் நான் பார்க்குறேன் இந்த நேரம் மூலையில் போய் இந்த பிஸ்கெட்டை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறீங்க, ஏன் அப்படி செய்கிறீங்க? சொன்னார், ஐயா இந்த கப்பலில் வர்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய சொத்தெல்லாம் விற்று இருந்ததெல்லாம் விற்று டிக்கெட் வாங்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிக்கெட்டே வாங்கினேன். புஃபேயில் வந்து பங்கு போடுறதுக்கு என்னோடய காசு இல்லை, ஆனப்படியாத்தான் நான் இங்கே வந்து இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னார், அடா கடவுளே, உங்களோட டிக்கெட்டுக்கில் சாப்பிட்றதும் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கிறாங்க. நீங்கள் வாங்கின டிக்கெட்டில் ஏற்கனவே சாப்பாட்டுக்கும் 3 நேரம் புஃபேயில் பங்கு போடுறதுக்கும் ஏற்கனவே நீங்கள் காசு பே பண்ணிட்டீங்க, காசு கொடுத்துட்டீங்க, நீங்கள் அது தெரியாமலே இந்த 30 நாள் பயணம் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. பிரியமான சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் வந்து கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பலர் இந்த மாதிரி தான். முதலாவதாக நாங்கள் எங்களை பற்றி நாங்கள் நினைக்கிறோம் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டமாகத்தான் எங்களோட வாழ்க்கை இருக்கும், நாங்கள் துன்பமாகத்தான் எங்களோட வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும், நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது, நாங்கள் எங்களோட குடும்பத்தில் நிம்மதி இருக்க முடியாது, எங்களுக்கு செல்வம் இருக்க முடியாது, ரொம்ப முக்கியமானது, நாங்கள் நிறைய பணம் படைத்து நல்ல செழிப்பாக மகிழ்ச்சியாக வாழ நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மள பலர் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த சிலுவையை சுற்றி மட்டுமே வாழக்கூடிய மக்கள், பிரியமான சகோதரர்களே, ஆண்டவருடைய இந்த மீட்பு பயணத்தில் சிலுவை ஒரு முக்கியமான பகுதி. ஆனால் சிலுவையோடு மட்டும், சிலுவை மரணத்தோடு மட்டும் இந்த மீட்பினுடைய செய்தி முடியலை. ஆண்டவருடைய பாடுகள், சிலுவை, மரணம், அதற்கு பிறகு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வாழுகின்ற தேவனாக, அவரை நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தருகின்ற ஆண்டவராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த செய்தியை நாங்கள் முதல்ல உள்வாங்கும். பிரியமான சகோதரர்கள், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்து எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை, இந்த பிரச்சனை எங்களால் முடியாது, சந்தோஷமாக வாழ்றது, நிறைவாக வாழ்றது, பொருளாதாரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது எல்லாம் வந்து நமக்குரியதல்ல, அது வேறு யாக்களுக்கு அப்படி ஒரு சொல்லுகின்ற சிந்தனையை முதல்ல உங்களுடைய தலையிலிருந்து எடுத்துடுங்க. இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அவரை நம்புகின்ற அவருடைய மந்தையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுளம். நிறைவோடும் நிம்மதியோடும் பொருளாதார ஆசீர்வாதத்தோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மட்டுமல்ல, இன்னும் பலருக்கு நீங்கள் கொடுக்கின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுளம். அவரை நம்பி இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளை அவர் நிச்சயமாக அவர் பாதுகாக்கின்றார், அவருக்கு வேண்டியவற்றை தருகின்றார். பிரியமான சகோதரர், இந்த உலகத்தை வந்து ஒரு வார்த்தையில் படைத்த இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற நாங்கள், ஒரு நேரத்துக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே இல்லாதவர்களைப் போல, ரொம்ப பலவீனமாக நாங்கள் உடைந்தவர்களாக இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தோற்று போனவர்களாக, நிம்மதி இல்லாமல், ரொம்ப முடியாத தருணத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் ஜேசியினுடைய செய்தியை வந்து நாங்கள் இன்னும் சரியாக உள்வாங்கவில்லை, சரியாக பெற்றுக்கொள்ளேன். பிரியமான சகோதரர்களே, இந்த நச்சிய திவாசத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல இருக்கின்றன,
எனக்கு இந்த கப்பலில் பயணம் போகிறதுக்கு, இந்த புஃபேயில் பங்கு போகிறதுக்கு எனக்கு இடம் இல்லை, நான் கேட்குறதுக்கு எனக்கு கிடைக்காது அப்படி என்று சொல்லி இல்லை. பல இருக்கின்றன, ஏராளமாக இருக்கிறது. இந்த இயற்கையில் ஏராளமான செல்வங்கள் இருக்கின்றன. இறைவன் விரும்புவது நீங்கள் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்கின்ற திருவுள்ளம் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாவதாக நாங்கள் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை மனமாற நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எனக்காக அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் மனமாற ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு இன்றைய இந்த நற்செய்தி வாசத்தில் நாங்கள் பார்க்கிறோம், வந்து இரண்டு சீடர்கள் கேட்கிறாங்க, பிலிப்பு தோமா இவர்களுடைய அந்த உரையாடலில் வந்து அற்புதமாக ஆண்டவர் யார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். நானே வழியும் உண்மையும் வாழ்வு. போகிறதுக்கான வழி நான், சில வேலைகளை வழியை மட்டும் காட்டுவாங்க, ஆனால் போகின்ற வழி நானாக இருக்கிறேன். போகின்ற வழி உண்மையான வழியாக இருக்கிறது. அந்த வழி வாழ்வு தருகின்ற வழியாக இருக்கிறது. அந்த வாழ்வு நிறை வாழ்வை தருகின்ற வாழ்வாக, அந்த நிறை வாழ்வுள்ள அந்த நிறைவான வாழ்வாக இருக்கிறது. இறந்த பிறகு அல்ல, மறு உலகத்தில் இருக்கிற நிறைவான வாழ்வு அல்ல, மாறாக அந்த வாழ்வு இந்த உலகத்திலே நாங்கள் நிறைவோடும் நிம்மதியோடும் பொருளாதார ஆசீர்வாதத்தோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நண்பாத சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த யோவான் 14:15 இந்த பகுதியை வாசித்து பார்த்தால் ஆண்டவருடைய உள்ளத்திலிருந்து அவருடைய கதறல் எங்களுடைய காதுகளுக்கு கேட்கும். என் மீது நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் சொல்லக்கூடியது தான் வந்து அவர் உள்ளத்திலிருந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய அன்பு பிள்ளைகளை என் மீது நம்பிக்கை வையுங்கள். பிரியமான சகோதரர்களே, கிறிஸ்தவ மதம் இவ்வளவு தூரம் பழகி பெருகியதற்கான காரணம் வந்து, கிறிஸ்தவ மதத்தில் பல விடயங்கள் இருக்கிறது, ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருடைய வாழ்வும் அற்புதங்களால் நிறைந்த வாழ்வாக மாறியது. அவருடைய வாழ்க்கைக்கான பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்த்து கொண்டே இருந்தார். நோய்களிலிருந்து விடுதலையை கொடுத்து கொண்டிருந்தார், கொடுத்து கொண்டிருக்கிறார். பல தீர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஆண்டவர் இயேசு வந்து, நான் சொல்லுகின்ற என்னுடைய வார்த்தையின் பொருட்டு நீங்கள் நம்பாவிட்டாலும், நான் செய்கிற செயலின் பொருட்டாவது நீங்கள் நம்புங்கள், என் மீது நம்பிக்கை வையுங்கள். பிரியமான சகோதரர்களே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுவோம். நாங்கள் செய்ய வேண்டிய இதுதான். எங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள், நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் அதெல்லாம் அதுக்கு பிறகு வர்றதான். முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது, நண்பாந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார அறிக்கையிடுங்கள். கண்களை மூடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, இயேசு ஆண்டவர், இயேசுவும் ஆண்டவர் அல்ல, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, அவருடைய மந்தையில் இருக்கின்ற ஆடுகள் நாங்கள் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுவோம். மனதார அவரை நாங்கள் நம்புவோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுவோம். அந்த இயேசு ஆண்டவர் இறந்தார், பாடுகள் பட்டார், அவர் கொல்லப்பட்டார், அவர் உயிர்த்து வாழுகின்ற ஆண்டவராக, அவரை நம்புகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் வாழ்வு தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி மனமாற நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரேமான சகோதர சகோதரிகளை, இந்த வேளையில் இந்த விசுவாச அறிக்கையை செய்கின்றவங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தந்தையை, இன்று பல்வேறு விதமான ஏக்கங்களோடும் கவலைகளோடும் உடைந்த நிலைகளோடும் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இறுதி முயற்சியாக ஒரு சில பேர் இன்றைக்கு வந்திருக்கலாம். என்ன வழி தெரியாமல் ஆண்டவரே நீர்தான் தஞ்சம் என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் தோற்று போனவர்களாக, எங்களுக்கு தகுதி இல்லை, நாங்கள் அப்படியே ஒரு ஓரமாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படி என்று சொல்லி அல்ல, மாறாக ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் உயர்ந்த திட்டங்கள், இரங்களுக்காக வைத்திருப்பது நிறைவான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு. எங்களுடைய பொருளாதார தேவைகள் மட்டுமல்ல, எங்களுடைய பில்கள், எங்களுடைய கடன்கள், எங்களுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல, நாங்கள் பலருக்கு கொடுக்கின்ற மக்களாக மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் நிம்மதியிலும் வாழுகின்றவர்களாக ஆண்டவரை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றேன். இந்த ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக. ஆண்டவரை இந்த வேளையில் இவர்களுடைய குடும்பங்களிலே உண்மையான அமைதியும் நிம்மதியும் பெருகட்டும். குடும்ப தகராறுகள் மறைந்து போகட்டும். வீட்டுக்கு திரும்பி வராமல் இருக்கின்ற பிள்ளைகள் திரும்பி வரட்டும். திருமண தடைகள் அகன்று போகட்டும். நோய்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, உம்மை மட்டும் நம்பி வாழக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை காக்கின்ற ஆயன் நீர், எங்களுக்காக நீர் இருக்கின்ற ஆண்டவரே, உம்மை மட்டுமே பற்றி கொண்டு, உம்மை இறுக்கமாக பற்றி கொண்டு, உம் பின் தொடர்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன், உம்மை போற்றி போலுகின்றேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.